காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம், வாழப்பாடி, சேலம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காமராஜர் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்துன்னா, இந்த வகுப்புகளில் அடிப்படை உரிமைகளை பற்றி பார்த்தோம். ஸோ அடிப்படை உரிமைகள் வந்துன்னா விதி 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஓகேங்க, விதி என்னது? ஸோ 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா இன்னும் 16 பார்த்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்பில் பொது வேலை வாய்ப்பு அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் சம உரிமை. ஸோ பொது வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சம உரிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாளர், ஓகேங்களா? ஆண் பெண் இருபாளர். ஸோ சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் வராதை பற்றி சொல்லக்கூடிய விதி பார்த்தீங்கன்னா 39(d) சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39(d) சொல்லுவாங்க. ஸோ இப்போ பொது வேலையத்தில் யாராக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த இடம் சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது வேலையத்தில் அனைவருக்கும். ஸோ எந்த ஒரு இப்போ நீதி கட்சி சார்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு 1920களில் ஆட்சி அமைச்ச காலகட்டத்தில் 23லே, ஸோ 1922 அரசாணை வெளியிட்டு அது மூலிமா ஒடுக்கப்பட்டவர்கள், மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வேலை வாய்ப்பு உரிமை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டிருந்தாங்க. அப்போவே நீதி கட்சி சொன்னாங்க. ஸோ இப்போ பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம பங்கீடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண் பெண் இருபாளரும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரே ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்குற இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 39(d) அதுக்கான விதி, ஓகேங்களா? அடுத்து விதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ 17 பற்றி பார்க்க போகிறோம். விதி 17 தீண்டாமல், தீண்டாமல் 17 தீண்டாமை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ தீண்டாமை சட்டம், தீண்டாமை சட்டம் 1955, தீண்டாமை சட்டம் அப்படிங்கிறது 1955 கொண்டு வந்தாங்க. இது வந்து குடியுரிமை பாதுகாப்பு சட்டம், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்ன சொன்னாங்கன்னா 1976 பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 1976 வந்து பார்த்திங்கன்னா ஸோ தீண்டாமை அப்படிங்கிறது சட்டம் வந்து பார்த்தினா 1955 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே சேமி தான் குடியுரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, குடியுரிமை சட்டம். ஸோ குடியுரிமை சட்டமும் தீண்டாமை சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான், சேம் இயர் தான் கொண்டு வந்து பண்ணேன். ஸோ தீண்டாமைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சட்டங்கள் வந்துன்னா 1955 கொண்டு வந்தாங்க. ஸோ 55 கொண்டு வந்து அந்த குடியுரிமை பாதுகாப்பு சட்டம், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் எப்போ பெயர் மாற்றம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1976 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பெயர் மாற்றம் பண்ணிக்கப்பட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதி 17, விதி 17 இது 18 பட்டங்கள் கல்வி, பட்டங்கள் கல்வி அறிவியல், பல்கலை பட்டம், அரசு பட்டம், அரசு பட்டம் இதெல்லாம் பெறலாம். நமக்கு பட்டங்கள் பெற வரைக்கும் நமக்கு எக்ஸாமை கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா பாரத ரத்னா, பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன். ஸோ இந்த மாதிரி விருதுகளில் எந்த விதியின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பத்மஸ்ரீ,
பாரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் இந்த விருதுகள்லாம் எந்த விதியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுனா எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ என்னென்னா எந்த விதியினுடைய அடிப்படையில் கேட்குறாங்கன்னா விதி 18 அடிப்படையில் தான் கேட்குறாங்க. கலை அறிவியல் பல்கலைக்கழக பட்டம், அப்படிலாம் பல்கலை பட்டம், அரசு பட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். அந்த விதியின் பிரகாரம் நீங்கள் வாங்கிக்கலாம். இராணுவ பட்டங்கள் இதெல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்ன்னு பார்த்திங்களா அரசுடைய உரிமை இல்லாமல், அரசு உரிமை இல்லாமல் வெறும் பட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டங்களை தவிர்த்து அரசு உரிமை இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து கவர்மெண்ட்டுடைய எந்த ஒரு எதுவுமே இல்லாத நீங்கள் பாட்டு 100% வாங்கக்கூடிய பட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை தவிர்த்துடும். அதை வந்து பார்த்திங்கன்னா அனுமதி கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நாங்கள் 18 விதி 18னா பட்டங்களை தவிர்த்தல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ விதி 16 எதை பற்றி சொல்லுன்னா பொது வேலைகளில் அனைவருக்கும் சம உரிமை வேலை கொடுக்கணும், ஆண் பெண் இருவாளருக்கும் சமவேலைக்கு சம உரிமை அப்படிங்கிறது சமவேலைக்கு சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது 1976 சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அதுக்கான விதி 39D தான் வந்து பார்த்திங்கன்னா சமவேலைக்கு சமதி ஆண் பெண் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாத ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 39D தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக. ஓகேங்களா? ஸோ விதி 17 வந்து தீண்டாமை பற்றி சொல்லக்கூடியது. தீண்டாமை உரிமை சட்டம், தீண்டாமை வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு யாரையும் வந்து பார்த்திங்கன்னா தீண்டத்தக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் வந்து பண்ணுறது விதி 17. ஸோ தீண்டாமை அப்படின் சட்டம் அப்படிங்கிறது 1955 குடியுரிமை சட்டமும் அதே சேமியர் தான் கொண்டு வந்தாங்க 1955 தான். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா குடியுரிமை பாதுகாப்பு சட்டமாக பெயர் மாற்றப்பட்டது 1976. இந்த தீண்டாமை சட்டத்தை குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் பெயர் மாற்றப்பட்டாங்க 1976 மாற்றிருக்காங்க. இப்போ விதி 18 வந்துன்னா பட்டங்கள், கல்வி, அறிவியல், பல்கலைக்கழக பட்டம், அரசு பட்டம் வரக்கூடிய பட்டங்கள்லாம் பெற்றுக்கலாம். ஆனால் வெளிநாடுகளிலிருந்தோ வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பட்டங்களை அரசுடைய அனுமதி இல்லாமல் பெறக்கூடிய பட்டங்களை தவிர்த்துடணும். அதே மாதிரி பாரதத்தின் பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதியின் அடிப்படையில் வழங்குறீங்கன்னா சொல்லி 18 அடிப்படையில் தான் இதெல்லாம் வழங்குது. எக்ஸாம் நாளைக்கு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் பார்க்கக்கூடியது அப்படின்னா விதி 19 பற்றி பார்க்கலாம். பேச்சுரிமை இருக்கு. இந்த விதி 19 பார்த்தீங்கன்னா எத்தனை உரிமைகள் அடிப்படையில், 6 அடிப்படையில் உரிமைகள் அமைந்து 6 உரிமைகள் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. 6 அடிப்படையில் அமைந்துள்ளது. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து சுதந்திரம் வந்து பேச்சு உண்மை. ஓகேங்களா? இந்த பத்திரிகை சொல்லு பத்திரிகை சுதந்திரம் இன்னும் வாழ் உரிமை இந்தியாவில் எங்கே இருப்பாலும் தொழில் செய்யும் உரிமை கூட்டுறவு சங்கம் அமைப்பு மாதிரி கூட்டுறவு சங்கம் அமைப்பு முறை கூட்டுறவு சங்கம் அமைப்பு முறை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் எப்பகுதியிலும் குடியேறுங்கள். இந்தியாவில் எப்பகுதியிலும் குடியேறும் உரிமை எப்பகுதியிலும் குடியேறும் உரிமை அடுத்தது பார்த்திங்கன்னா அமைதியாக
அமைதியான ஆயுதங்கள் ஆயுதங்கள் இல்லாமல் கூட்டம் நடத்தும் உரிமை கூட்டம் நடத்தும் உரிமை. ஸோ அப்போ இந்த அடிப்படை உரிமை இல்லாமல்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த 19வது நிதி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்திய திருநாட்டில் கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான பேச்சுரிமை எழுத்துரிமை அப்படிங்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் கொண்டு வரணும் அந்த பேச்சுரிமை எழுத்துரிமையில் நீங்கள் 19வது அடிப்படையில். ஸோ அந்த உரிமைகளை எத்தனை வகையாக நம்ம குறிக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை சொந்தம் எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு இதையும் வந்து வெளிப்படுத்துவதற்கான உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகை சொல்லணும் தனி மனிதன். ஸோ மனிதன் நம்ம ஒரு சமுதாயத்தில் இருக்கும் நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட்டை பற்றியோ அல்லது ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா தனியாக எழுதி நம்ம பார்த்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கான நமக்கு உரிமை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஓகேங்களா, அதில் என்ன இருக்கேன் நம்ம எழுதி வெளியூருக்கான உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கும் வாழும் உரிமை, நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் எங்கே இருக்க முடியாது எங்கே வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அதுக்கான உரிமை இருக்குது. ஸோ இந்தியாவில் தொழில் செய்யும் உரிமை, இந்தியாவில் நீங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஜம்மு காஷ்மீரோ அல்லது கன்னியாகுமரியோ எங்கே வேணாலும் அப்படின்னா தொழில் செஞ்சுக்கலாம். ஸோ கூட்டுறவு சங்கம் அனுப்பி ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க என்ன சட்டத்திருத்தம் இந்த 97வது சட்டத்திருத்தம் 2011 பிரகாரம் இந்த கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு சங்கம் அமைப்புகள் இருந்தது எந்த சட்டத்திருத்தம் அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தி கூட்டுறவு அடிப்படையில் மனிதர்களுக்கு தேவையான கிராமப்பகுதிகளோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை பூர்த்தி செய்யக்கூடியோ அது பார்த்திங்கன்னா. ஸோ முக்கியமான அமைப்பாக பார்க்கக்கூடியது வந்துன்னா இந்த கூட்டுறவு சங்கம். அப்போ கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைச்சிக்கலாம் கூட்டுறவு சங்கங்களில் மக்களுக்கு தேவையான நல்ல உரிமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெறுவதற்காக நீங்கள் இதை அமைச்சிக்கலாம். அப்போ அது எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா அக்கான சட்டத்திருத்தம் 97வது சட்டத்திருத்தம் 2011 இந்த எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கேட்டது ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து எப்பகுதியிலும் குடியேறணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்போ அமைப்பு குடியேறணும் பிரச்சனை இல்லை. ஸோ அமைதியாக இப்போ ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறீங்க ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஆயுதங்கள் இல்லாமல் வெப்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் போய்ட்டு கூட்டத்தை நடத்தணும். அங்கே போய்ட்டு ஆயுதங்களாக வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் தாக்கிட்டு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இது 19வது பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பேச்சுரிமை எழுத்துரிமை 6 உரிமைகள் இருக்குது. பத்திரிகை சுதந்திரம் இன்னும் 6 உரிமை, இந்தியாவில் தொழில் செய்யும் உரிமை, கூட்டணி சமைப்பு 97வது 2011 இந்தியாவில் எப்போதும் குடியிரு உரிமை, அமைதியாக ஆய்வுகள் எல்லாம் கூட்டம் நடத்தணும் இதான் இது 19வது. அடுத்து நாம் பார்க்கறது இது 20 இது 20 வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணமின்றி கைது செய்தல், காரணமின்றி கைது செய்தல் காதல் காரணமின்றி வந்து பார்த்தீங்கன்னா அதை கைது செய்யல் ஓகேங்களா. அதாவது குற்றங்கள் தண்டிக்கப்படுது பாதுகாப்பு சட்டம் குற்றங்கள் பாதுகாப்பு சட்டம். ஸோ குற்றம் வாங்குறதுனா ஒருத்தரை இழைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் அநீதிகள் இழைக்கப்பட்டு அவர் வந்து விசாரிக்காமையோ வந்து அதாவது காரணம் எந்த ஒரு காரணமே இல்லை வந்து கைது பண்ணி ஸோ அவரை வந்து போய் சிறையில் அடிக்கிறது ஓகேங்களா. அதுதான் விதி 20 காரணமின்றி கைது செய்யக்கூடிய விதி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் சொல்லணும் இப்போ ஜெய்பீம் படத்தில் கூட சொல்லலாம் நம்ம ஜெய்பீம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணி போயிட்டு தவறே செய்யாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தண்டனைக்குள்ளாக்கப்படுது. அதுதான் அவங்க பார்த்திங்கன்னா தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா யார் வந்து ஒரு தவறு செய்யலையும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா காரணங்களால் கைது செய்யக்கூடிய அந்த நபரை அதை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுதான் இந்த 20 ஓகேங்களா. இது 21 தனி மனித சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் தனி மனித சுதந்திரம் பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா. தனி மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உரிமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. தனி மனித வாழ்வு உரிமை தனி மனித உடல்நல உரிமை சுகாதாரம்
நம் சுகாதாரம், உறைவிடம், நம் சுகாதாரம் உறைவிடம், ஸோ ஆயுள் காப்பீடு, இதெல்லாம் தனி மனித வாழ்வு உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? ஸோ தனி மனித வாழ்வு உரிமைகளில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது, இது தனி மனித சுதந்திரத்தை எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்முடைய நமக்கு அரசு, நம்ம இந்திய அரசானது நமக்கு தனி மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அரசு கொடுக்கப்பட்ட தனி மனித சுதந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பிறருடைய சுதந்திரத்தை பாதிக்காதவங்க நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். ஓகேங்களா? பிறருடைய சுதந்திரத்தை பாதிக்காதவங்க நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அப்போ சுதந்திரத்தை பாதிக்காதவங்கன்னா, மற்றவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடியோ அல்லது அரசு சொல்லக்கூடிய நடவடிக்கைகளோ நீங்கள் பின்பற்றாமல் என்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது தானே. இப்போ உதாரணம் சொன்னால், ஒவ்வொரு டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிராஃபிக் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். என்ன ஸோ தனி மனித உரிமைகளை வந்து பார்த்திங்கன்னா, பிறருடைய சொந்தத்தை பாதிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அனுபவிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குன்னா, டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்னது, அதாவது நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ உபயோக டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை வந்து என்ன பண்ணோம்னா உபயோக பண்ணோம்னா, பட் நம்ம சௌரியத்துக்கு போயிட்டு முடியாது. ஓகேங்களா? நம்ம சௌரியத்துக்கு ஸோ போயிட்டுருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க அரசு சொல்லக்கூடியதோ அல்லது போக்குவரத்து துறை சொல்லக்கூடிய உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த விதிகள், சாலை விதிகள்னால் நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலைக்கவசம் அணியணும், ஸோ சரியாக பார்த்து போகணும், சிக்னல் இருந்தால் சரியாக பார்த்து போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தனி மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா, அரசு சொல்லக்கூடியது அல்லது அரசுக்கு தொந்தரவு அளிக்கிற மாதிரி உன்னுடைய சூழலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ தனி மனித உரிமைகளுக்கு எல்லாமே இருக்குது. வாழ்வதற்கான உரிமை இருக்குது, உடல்நல உரிமை பெறலாம், சுகாதாரம் பெற்றுக்கலாம், உறவிட இருக்குது, ஆயுள் காப்பீடு இருக்குது, உங்களுக்கு தேவையான அனைத்து சகலமும் கல்வியிலேருந்து வச்சு, கல்வி மற்ற சுகாதார வசதிகளிலேருந்து மற்ற உரிமைகள்லேருந்து தனி மனித உரிமைகள் எல்லாமே நீங்கள் பெற்றுக்கலாம். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பிறருடைய சுதந்திரத்தை பாதிக்காதவங்க நீங்கள் அதை பயன்படுத்துங்க. மெயினாக முக்கியமான விஷயம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தனி மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா 21A வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 6-14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 6-14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வி வழங்கும், இலவச கட்டாய கல்வி வழங்கும் முறை, இலவச கட்டாய கல்வி வழங்கும் முறை. ஓகே, இதற்கான சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம். ஸோ 2002 கொண்டு வந்தது 86வது சட்ட திருத்தம். 86வது சட்டத்திருத்தம் 2002 வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்வியை வந்து பார்த்திங்கன்னா அது, ஸோ தனி மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இந்த 21 விதி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் அடிக்கடி விவாதத்துக்குள்ளாகக்கூடியது. ஏன்னா தனி மனித உரிமை லிமிடேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா, ஸோ தெரியல அந்த லிமிடேஷன் மீறி போகும்போது ஒரு சில விஷயங்கள் அதிகமாக விவாதம் நடக்கக்கூடியது. உச்ச நீதிமன்றங்களில் அதிக விவாதம் உள்ளாகும் விதி. ஸோ அதிகம் வந்து பார்த்திங்கன்னா விவாதத்துக்கு உள்ளாகும் விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 21 உச்ச நீதிமன்றத்தில். ஸோ கருத்து மோதல்கள் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா, உச்ச நீதிமன்றத்திலும் மற்ற ஸோ நீதிபதி மற்றவர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கருத்து மோதல்கள் ஏற்படுத்தக்கூடிய விதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, விதி 21. ஏன்னா தனி மனித சுதந்திர உரிமைகள் என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? 45 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விதி தனி மனித உரிமைகள் 45 விதி வந்து பார்த்திங்கன்னா, 45 விதி எதை வச்சுருந்தா, குழந்தைகள் கல்வி, குழந்தை கல்வி, ஸோ பாதுகாப்பு உரிமை, பாதுகாப்பு உரிமை. ஸோ 45 குழந்தை கல்வி மற்றும் பாதுகாப்பு உரிமை பற்றி சொல்லக்கூடிய விதி 45. அது மட்டும் இல்லாமல் 51A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மனிதனுடைய அடிப்படை கடமைகள் பற்றி, அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய விதியாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாமே இருக்குதுன்னா தனி மனித சுந்தர வாழ்வு உரிமையில் வந்துக்கிறது நமக்கு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? தனி மனித சுந்தர வாழ்வு உரிமையில் எல்லாமே வந்துடும். நீங்கள் சுந்தரத்தை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கலாம்.
ஸோ அனைவருக்கும் கல்வியை பெறும் உரிமை தமிழ்ல அது ஆர்டி ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிலாம் அது கல்வி அனைவருக்கும் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது சட்டம் கொண்டு வந்தது 2009 அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2009 சட்டம் வந்துருப்பாங்க 2010 ஏப்ரல் 1 என்ன பண்ணியிருப்பாங்க அதை நடைமுறைப்படுத்திருப்பாங்க 2010 ஏப்ரல் 1 என்ன பண்ணியிருப்பாங்க அதை எல்லாமே நடைமுறைப்படுத்திருப்பாங்க ஸோ அப்போ விதி 20 எதை பற்றி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா காரணம் விட்டு வந்ததுன்னா கைது செய்யக்கூடியதை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ பாதுகாப்பு தடுப்பு காவல் சட்டம் ஒரு நல்ல மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்யாமல் அவரை வந்து கைது செய்யி அவரை வந்து இது பண்ணுறது ஓகேங்களா அதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதி 21 வந்து பார்த்திங்கன்னா ஸோ விதி தனி மனித சுதந்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி ஸோ தனி மனித சுதந்திரங்களை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அந்த விதி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ கருத்து மோதல் ஓகேங்களா அதாவது உச்சநீதிமன்றங்கள் அதிகமாக விவாதத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு விதியாக பார்க்கப்படுகிறது இந்த தனி மனித சுதந்திரத்தில் வந்ததுன்னா பிறருடைய சுதந்திரத்தை பாதிக்காதவங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் அனுப்பிச்சுக்கலாம் ஏன்னா மற்றவர்கள் இப்போ எக்ஸாம் ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காருன்னா அவருக்கு நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு சவுண்டு அதிகமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் சவுத்து பாட்டு கேட்டுக்கூடாது ஓகேங்களா அவர் படிக்கிறாருன்னா அவருமே டிஸ்டர்ப் பண்ணால் தான் அவர் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்டு கேட்டீங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து தனியாக உங்களுடைய பிறருடைய சுதந்திரத்தை பாதிக்காதவங்க உங்களுடைய சுதந்திரத்தை அனுப்பிச்சுக்கலாம் உடல்நல உரிமை ஓகேங்களா சுகாதார உரிமை உறவிட உரிமை ஆயுள் காப்பீடு எல்லாத்துக்கான உரிமை இருக்குது ஸோ அவர் இன்னும் உரிமைகள் வந்துன்னா இலவச கல்வி கட்டாய கல்வி முறையில் 21A விதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6-14 வயது கொண்டு இலவச கட்டாய கல்வி முறை இது எப்போ சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 86வது சட்டத்தை ஓகே 86வது சட்டத்திற்கின் படி வந்துன்னா இதை கொண்டு வந்து போனாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 45 விதி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் பாதுகாப்பு உரிமை குழந்தைகளை பாதுகாக்கணும் அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது 45 விதி 51A வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லக்கூடியது ஸோ அடுத்து ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ சட்டம் கொண்டு வந்து 2009 ஆனால் அதை நடைமுறைப்படுத்திங்கன்னா 2010 ஏப்ரல் 1 தான் வந்து அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்திக்கணும் ஸோ இது அந்த விதி 21 பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த விதி பார்க்கலாம் அடுத்த விதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது 21 அப்புறம் 22 விசாரணையின்றி கைது செய்த கைது செய்த ஸோ யாரும் ஒருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்காமலேயே கைது பண்ணுறோம் ஓகேங்களா இது என்ன பண்ணால் என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறது விசாரிக்காமையே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறது ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைது பண்ணிட்டீங்க ஒருத்தர் அப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தர் விசாரிக்காமல் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அரசு நடவடிக்கையிலேயே ஏதோ ஒன்று ஸோ போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படி நீங்கள் விசாரிக்காமல் ஒருத்தர் கைது பண்ணிட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள 24 மணி நேரத்து 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் ஆஜர்படுத்த வேண்டும் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க அவர் 24 மணி நேரத்துக்குள்ள ஆஜர்படுத்தும் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா 1978 ஸோ 44வது சட்டத்திற்கு மூலயமா ஸோ ஒருத்தர் வந்து விசாரிக்காமல் கைது பண்ணிடுவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ண முடியாது வந்துன்னா விசாரிக்கும் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்களாக இருந்தது 3 மாதம் சிறை இருந்ததை 2 மாதமாக குறைச்சிருக்காங்க 2 மாதமாக குறைத்து அப்போ என்னென்னா 78வது சட்டத்தை 44வது சட்டத்தின் படி அதாவது 44வது சட்டத்தின் படி ஸோ ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாரிக்காமல் கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணாலும் பார்த்தா கோர்ட்டில் 24 மணி நேரம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி இது மாதிரி காவல் அடிப்படையில் விசாரணை அடிப்படையில் அவங்க ஒருத்தர் என்கொயரி பண்ணுறோம் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா அரசு 3 மாத காலம் எடுத்துக்கலாம் 6 காலகட்டத்தில் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1978 44வது சட்டத்தின்படி ஒருத்தர் வந்து விசாரிக்காமல் கைது பண்ணிட்டு கொண்டு வந்தீங்கன்னா 3 மாதம் சிறை அப்படிங்கிறத ஏன்னா சிறையில் வச்சு விசாரிப்பாங்க ஒரு சில கேஸில் உடனே
ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படி அனுப்பாத பட்சத்தில் உள்ளே வச்சு விசாரிச்சு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இவங்களை வந்து சிறையில் வச்சு விசாரிக்கிறது 3 மாத காலமாக வந்து அது வந்து 2 மாதமாக மாற்றிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விதி 24, அதாவது விதி 22 பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம 23 பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? விதி 23 பற்றி பார்க்கலாம். விதி 23 இப்போ கூட ரீசெண்டாக இந்த எக்ஸாம்பிள் கேட்டாங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா விதி வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டாங்க. ஸோ அந்த இன்னும் சுரண்டை கதிரான ஒரு சுரண்டைக்கு விதியான உரிமை வந்து ஓகேங்களா? ஆட்கள் கடத்தல், குழந்தை கடத்தல், ஆட்கள் கொடுத்தல், விலை மாதல், பெண் விடுதலை, இது எல்லாமே இதில் வந்து சூழ்நிலைக்கு குழந்தை தொழிலாளர், குழந்தை தொழிலாளர், குழந்தை தொழிலாளர் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுரண்டல். இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதி 23 வந்து அப்படின்னா ஸோ விதி 23 வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக தொழில் செய்து அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தல், ஒரு விதமான அடிமை, சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு கேட்டேன். சுரண்டலுக்கு உண்டான உரிமை ஓகேங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு கொடுக்க, சுரண்டலுக்கு உண்டான உரிமை அப்படின்னு இப்போ நடந்துருந்த எக்ஸாம்பிளாக ரீசெண்டாக கேட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ விதி 23 அது அடிப்படை உரிமையிலே எப்பவுமே கொஸ்டின் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட்கடத்தல், குழந்தைகள் கடத்துவது, வெளி மாதிரி பெண் விடுதலை, சுரண்டல் ஓகேங்களா? சுரண்டல் கொத்தடிமையான பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தடிமை சட்டம், நம்மளோட கொத்தடிமை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க கொத்தடிமை சட்டம், கொத்தடிமை சட்டம் 1976 கொண்டு வந்தாங்க. சுரண்ட சட்டம் 1982, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, ஸோ அப்போ வணிக கப்பல் சட்டம், வணிக கப்பல் சட்டம் 1958. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொண்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக போக்சோ சட்டம், போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ரீதியாக இருந்ததுன்னா அஃபெக்ட் ஆகக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா தண்டனை விதிப்பதற்கான கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 2012 கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் மட்டும் பார்த்திங்கன்னா 10 சைல்டு ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் ஓகேங்களா? குழந்தைகளுக்கு ஏதாவது அபாயகரமான தொழில்களோ இல்லை வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா ஸோ 10 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இது மாதிரி அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொத்தடிமை நீக்கிறது, கொத்தடிமை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 23 சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆட்கடத்தில் குழந்தைகள், விலை மாதல், பெண் விடுதலை இதெல்லாம் பண்ணுறது, கொத்தடிமை சட்டம் 1976, சுரண்டல் சட்டம் 1952, தோட்ட தொழில் சட்டம் 51, மணி கப்பல் சட்டம் 1948, போக்சர் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பதற்காக கொண்டு வருவது 2012. சைல்டு ஹெல்ப்லைன் வந்து பார்த்திங்கன்னா 1998 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த விதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது 24. குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அபாயகரமான தொழிலில் அமர்த்தல் தொழில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்தல்
குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை சட்டம், பாதுகாப்பு உரிமை சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2005 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது என்னன்னா அது மினிமம் ஏஜ் வந்ததுன்னா 14-18 வயதுக்கு உட்பட குழந்தைகள், 15-18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழிற்சாலையில் அமர்த்தல் தடை, தொழிற்சாலையில் அமர்த்தல் தடை. ஸோ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு தான் போகணும். குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களை வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்து அவங்க அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? 14 வயதுக்கு உட்பட்டீங்கன்னா அபாயகரமான தொழிற்சாலைகளை அமர்த்தினா அது மிகப்பெரிய குற்றம். ஓகேங்களா? அது வந்து மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தால் அது மூலமாக குழந்தைகள் வந்து 14-18 உட்பட்ட குழந்தைகளை ஸோ எந்த ஒரு தொழிலும் அபாயகரமான தொழிலில் வேலைக்கு அமர்த்தலாம் வந்து தடை செய்யுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய யூபியில் கைலாஷ் சத்யார்த்தம் பிரகாஷ் அவர் என்ன பண்ணியிருக்கோம்னா குழந்தைகளை வந்து மீட்டெடுத்திருப்பார். உங்களுக்கு ஏதோ ஒரு 86,000 குழந்தை தொழிலாளர்கள் மீட்டெடுத்திருப்பார். 86,000 குழந்தைகளை மீட்டெடுத்து ஸோ பச்சோ ஆந்தோலன் அப்படிங்கிற அமைப்பு ஏற்படுத்திருப்பார். பச்சோ ஆந்தோலன் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி இவருக்கு வந்து 2014 குழந்தைகளை சைல்டு அதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. 2014 அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கன் நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. அப்படின்னா 24 குழந்தைகள் அபாயமான தொழிலாளர் வேலைக்கு அமர்த்தல் தடை செய்து குழந்தைகளை பாதுகாப்பு உரிமை சட்டம் 2014-18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழிற்சாலை வேலைக்கு மட்டும் தடை பண்ணணும் கண்டிப்பாக. இதை பண்ணி தான் இந்த மாதிரி வந்து குழந்தை தொழிலை ஸ்டாப் பண்ணிங்கன்னா உத்தரப்பிரதேசம் கைலாஷ் சத்யார்த்தம் இதில் ஒரு 86,000 குழந்தைகள் மீட்டெடுத்து பச்சோந்தோலன் அனுப்பும் மூலிமா ஸோ அவங்க வந்து ஹேண்டில் பண்ணி நிறைய குழந்தைகளை படிக்க வச்சார், நிறைய இதெல்லாம் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து 2014 அமெரிக்கா நோபல் பிரைஸு வழங்கப்பட்டது. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9787278504. இமாலய வெற்றியை நோக்கி சங்கம்.